காரணமானது என்ன? இன்றைக்கு நாம் இந்த சத்திய கொள்கையிலே நம்மை இணைத்திருந்தாலும் பல மக்களுக்கு அல்லாஹ் வழங்காமல் நமக்கு இந்த கொள்கையை, இந்த நேர்வழியை ஒரு மிகப்பெரிய அருக்குடையாக அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் இதுவல்ல எண்ணி தகுந்து போற்ற தகுந்த காரியம். இப்போது நாம் எந்த ஏகத்துவ கொள்கையை, சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இதே கொள்கையில் மரணிக்கும் வரையிலும் இருக்கிறோமா? அதுதான் அல்லாஹ்விடத்தில் கவனத்திற்குரியது. இப்போது நாம் தௌஹீத்வாதியாக, ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக, இதை ஊர் ஊராக தெரு தெருவாக சந்திக்கின்ற மக்களையெல்லாம் எதிர்கொண்டு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு கொள்கைவாதியாகத்தான் காட்சி அளிக்கின்றோம். இது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய பேரருள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அதைவிட நாம் கண்ணும் கருத்துமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய, எப்போதும் நமது உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இப்போது நான் இந்த கொள்கையில் இருந்தாலும், இதை ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தாலும், சந்திக்கின்ற மக்களுக்கெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டு நன்மை அடைகின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாலும், இறுதி மூச்சு வரை இந்த கொள்கையில் நான் இருப்பேனா? மரணிக்கும் வரையிலும் இந்த சத்திய கொள்கையை தாங்கியவனாக, இந்த ஏகத்துவ ஜோதியை நுகர்ந்தவனாக நான் மரணிப்பேனா? அதைத்தான் நாம் அனைவரும் மிக கவனமாக நம்முடைய சிந்தனையிலே நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டிய விஷயம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை மிக முக்கியமான அறிவுரையாக குறிப்பிடுகிறான்? நேர்வழி கிடைத்து விட்டால் போதாது, அந்த நேர்வழியை இறுதி மூச்சு வரை சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நமது உயிர் நமது உடலை விட்டு பிரியும் வரையிலும் இந்த கொள்கையில இருக்க வேண்டும். எந்த கொள்கையை நான் இப்போது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேனோ, இதே கொள்கையில் மரணிக்கும் வரையிலும் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் கவனத்திற்குரியது. அதனால்தான்